மோடிக்கு அப்புறம் யார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து பாஜகவுடைய அடிமட்ட தொண்டர்கள் இருந்து பத்திரிகைக்காரங்க வந்து ஏன் நாடு முழுவதுமே சொல்லலாம். மோடிக்கு அப்புறம் அமித்ஷாவா யோகி ஆதித்யநாத்தா அப்படின்ட்டு நீங்க கேட்டிருந்தீங்க. அதுக்கு என்னோட பதில் என்னவா இருந்துச்சுன்னா ஆதித்யநாத். இவர் வந்து ஆக்சுவலா அவரோட பேர் வந்து அஜய் பிஷித் தான், அவரோட பேர் வந்து யோகின்றதே கிடையாது. ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாராளுமன்றத்துக்குள்ள காவி உடையிலே வந்து போய் ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு பரவர் கிளப்புறாரு. அதுக்கு அவர் சொன்ன ரீசன் ரொம்ப சிம்பிளா இருக்கு, கிறிஸ்டியானிட்டி முஸ்லீம் எல்லாரும் ஸ்ப்ரெட் பண்றாங்க, நான் என்னோட மதத்தை பின்பற்றுறேன்றத காமிக்க, நான் வந்து யாருக்கும் மத பிரச்சாரம் கூட செய்யல. எலெக்ஷன் வந்துச்சு, பிஜேபி வந்து வெறும் மோடியோட கரிஸ்மேட்டிக்லயே வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய வெற்றி வந்து பெற்றது. பட் நாங்க யோகி ஆதித்யநாத்தை ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம், லைக் அவர் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு லோக்கல் பஸ்லாம் டிராவல் பண்ணும்போது பேச்சு கொடுத்த போது கேப்பேன், யோகி எப்படி பண்றாரு டக்குன்னு அப்படியே முறைச்சாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் முறைச்சிட்டு. உடனே எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வாஜ்பாய் வந்து ஒரு நல்லவர்ப்பா, வாஜ்பாய் வந்து பிஜேபி அது வரைக்கும் கொடுமையான பார்ட்டியா இருந்துச்சு, நாளைக்கு வேற ஒரு தலைவர் வருவாரு அதுக்கு வந்து யோகியே பரவாயில்ல அப்படின்னு சொல்ல போறாங்க. அதுக்கு அடுத்ததுக்கும் இதே இந்த ஜெனரேஷன் டு ஜெனரேஷன். நான் வந்து சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நிகழ்ச்சியில் இருந்திருப்போம் டெல்லியில இருந்து இளம் பத்திரிகையாளர் திரு விக்னேஷ் செல்வராஜ் நம்மளுடன் இருக்கிறார். வணக்கம் விக்னேஷ். வணக்கம் தர்மா. வணக்கம் சாமானிய நேயர்களே. வணக்கம் விக்னேஷ். இப்போ மோடி தான் 2024 அப்படின்ற மாதிரி வந்து கிட்டத்தட்ட முடிவான விஷயம். கட்சியில இருந்தும் அமித்ஷா அவர்கள் அதிகாரப்பூர்வமாக வந்து ஒரு அறிவிப்பை வந்து விட்டுட்டார். இந்த மாதிரி பிரதமர் மோடியோட தலைமையில தான் நாங்க வந்து வி ஆர் கோயிங் டு ஃபைட் எலெக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அறிக்கையை வந்து விட்டுட்டார் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா மோடிக்கு அப்புறம் யார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து பாஜகவுடைய அடிமட்ட தொண்டர்கள் இருந்து பத்திரிகைக்காரங்கள் இருந்து ஏன் நாடு முழுவதுமே சொல்லலாம், எல்லார் மனதிலயும் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, யார் அமித்ஷாவா இல்ல வந்து பாத்தீங்கன்னா மோடி யோகியா அப்படின்ற மாதிரி வந்துட்டு. சோ மோடி அமித்ஷா அப்படின்றத விட இந்த நேர்காணல் வந்து நம்ம யோகியை பத்தி அதிகமா வந்து பேசலாம், என்னென்ன வாய்ப்புகள்லாம் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசலாம். முதல்ல யோகி ஆதித்யநாத் அப்படின்றவரு எப்படி வந்து கிட்டத்தட்ட ஒரு 19 வந்து எம்பியா இருக்கிறாரு, 5 தொடர்ந்து வந்துட்டு எம்பியாக வந்துட்டு ஆகிறாரு. அவர் எம்பி ஆகும்போது அவர் தான் வந்துட்டு எங்க எம்பியாக வந்து அவர் வந்து பதவியேற்கிறார். அதற்கப்புறம் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் பல சீனியர்கள் இருந்தும் எப்படி அவருக்கு வந்து முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு இன்னைக்கு அடுத்த பிரதமர் அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டு எப்படி வந்து யோகி வந்து பேசப்படுகிறார். சாமானிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் ஒரு வீடியோ பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன், அந்த 300+ சீட்ஸ் பிஜேபி வந்துச்சுன்னு ஒரு கருத்து கணிப்பு வந்துச்சு, அது பத்தி பண்ணும்போது நீங்க இதே கேள்வி கேட்டிருந்தீங்க, மோடிக்கு அப்புறம் அமித்ஷாவா யோகி ஆதித்யநாத்தா அப்படின்ட்டு நீங்க கேட்டிருந்தீங்க. அதுக்கு என்னோட பதில் என்னவா இருந்துச்சுன்னா, யோகி ஆதித்யநாத் தான், பிகாஸ் அமித்ஷா வந்து ஒரு சிறந்த தளபதி, படைத்தளபதி. படைத்தளபதிக்கு வந்து ஒரு அரசன் தேவை, ஒரு அரசனை காப்பாற்றுறதும் கரை சேர்ப்பதும் ஒரு படைத்தளபதி கடமை. சூப்பரான படைத்தளபதி, அவருக்கான அரசன் மோடியா இருக்கிறார். இப்போ நெக்ஸ்ட் யோகி வந்தா ஒரு சிறந்த தலைவரும் தளபதியும் சேர்ந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன். நிறைய பேர் ஆனா அமித்ஷா ரேஸ்ல இருக்கிறதா சொன்னாலும் என்னோட பர்சனல் கருத்து, யோகி ஆதித்யநாத் தான் அடுத்த பிஎம் கேண்டிடேட்டா இருப்பாங்க அப்படின்றதுதான். காரணம் வந்து ரொம்ப சிம்பிள், நீங்க கேட்ட மாதிரி அவரோட வரலாறுல இருந்தே ஆரம்பிக்கலாம். அவர் சாதாரணமா அந்த கோரக்பூர் மட்டு அதோட மடத்தோட மடாதிபதி கூட சிஷியனா வந்து சேர்றாரு. காலம் காலமாக அந்த கோரக்பூர் மட்டில் இருக்கிறவங்க, மடத்தில் இருக்கிறவங்க அரசியலில் வந்து ஈடுபடுறாங்க. அது முன்னாடி இருந்த அத்வைத்நாத் அவரும் வந்து எம்பியாக வந்து இருந்தார். அவர் வந்து அரசியல் விட்டு ஒதுங்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது என்னுடைய சீடன், முதன்மை சீடனான ஆதித்யநாத், இவர் வந்து ஆக்சுவலாக அவரோட பேர் வந்து அஜய் பிஷித் தான், அவரோட பேர் வந்து யோகின்றதே கிடையாது. யோகின்னா சாமியார், ஆதித்யநாத் மடத்தில் இருக்கிற அந்த சாமியார் அதுதான் யோகி ஆதித்யநாத் அப்படின்னாச்சு. அவரோட சீடனாக மாறினதுக்கு அப்புறம் அவர் வைக்கப்படுற பேர் வந்து ஆதித்யநாத், ஆக்சுவலா அவரோட பேர் வந்து அஜய் பிஷித் அப்படின்னு தான் வைக்கணும். ஸோ இப்போ அந்த மடத்தின் இதுவா இருக்கும்போது, மடாதிபதியா இருக்கும்போது அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ற எலெக்ஷன்ல அது காலம் காலமாக வாக்களிக்க பிஜேபிக்கு வாக்களிக்கக்கூடிய தொகுதி தான், அங்க வந்து கம்ஃபர்டபுளா வந்து ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாராளுமன்றத்துக்குள்ள காவி உடையிலே வந்து போய் ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு பரவர் கிளப்புறாரு. அதுக்கு அவர் சொன்ன ரீசன் ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு, இந்தியா ஒரு செகுலர் நாடு, இந்தியா வந்து எல்லா மதத்தையும் ஸ்ப்ரெட் பண்றதுக்கும் பர்மிஷன் கொடுத்து, எல்லா மதத்தையும் ஃபாலோ பண்றதுக்கும் இருக்கு, ஸ்ப்ரெட் பண்றதுக்கும் இருக்கு. கிறிஸ்டியானிட்டி முஸ்லீம் எல்லாரும் ஸ்ப்ரெட் பண்றாங்க, நான் என்னோட மதத்தை பின்பற்றுறேன்றத காமிக்க, நான் வந்து யாருக்கும் மத பிரச்சாரம் கூட செய்யல, என் மதத்தை நான் பின்பற்றுகிறேன் என்று காண்பித்துக் கொள்கிறேன், அவ்வளவுதான். இது ரொம்ப சிம்பிளான விஷயம்.
நான் காவி உடையில தான் வருவேன், அது எனக்கு பிடிச்ச உடை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு அப்பயே ஒரு பரபரப்பு பத்த வைக்கிறாரு. பாராளுமன்றத்துல நிறைய விவாதங்கள், ஃபியர்ஸான ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய அவரோட பேச்சுக்கள் வந்து பிரமாதம் ஆகுது. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி மாதிரி அங்க ஒரு யூத் விங்க வந்து அவர் ஸ்டார்ட் பண்றாரு. அது ரொம்ப அக்ரெசிவான பாலிடிக்ஸ்ல வந்திருக்கு. இது அவரோட எம்பி வாழ்க்கையில சாதாரணமா போகுது. வேற 2017 நடந்த உத்தரப்பிரதேச எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவர் பிரச்சார பீரங்கியா இருந்த நிறைய இடத்துல பிரச்சாரம் பண்ணாரு. அவருக்கு கொடுக்கப்பட்ட தொகுதிகளுக்கு வந்து அவர் எம்பியா இருக்கிற அந்த தொகுதியை சுத்தி இருக்கிற 10-15 கான்ஸ்டியூன்சிக்கு பயங்கரமான ஒர்க் வந்து பண்றாரு. ஃபுல் உத்தரப்பிரதேசம் சுத்தி சுரண்டு ஒர்க் பண்றாரு. பிரச்சாரத்தை எல்லா இடத்துக்கும் வந்து பயங்கரமா போய் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் அவர் சிஎம் கேண்டிடேட் ரேஸ்லேயே கிடையாது. நிறைய பேர் வந்து இருந்தாங்க, கேஸ்ட் கால்குலேஷன் நிறைய இருந்துச்சு, பிராமின் கம்யூனிட்டில இருந்து சொன்னாங்க, யாதவ் கம்யூனிட்டில இருந்து சொன்னாங்க. பட் அப்போ வந்து பிஜேபிக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு, பிராமின் கம்யூனிட்டில இருந்து சொன்னா யாதவ் ஓட்ஸ் எல்லாம் வந்து அகிலேஷ் யாதவுக்கு போயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. அதே யாதவ் கம்யூனிட்டில இருந்து சொன்னா மற்ற கம்யூனிட்டி வாக்குகள் கிடைக்காம போயிடுமோன்னு ஒரு பயம் இருந்துச்சு, யாருமே சொல்லாம இருந்தாங்க. பட் இந்த டைம்ல எல்லாம் யோகி ஆதித்யநாத் சுத்தமா அந்த போட்டியிலேயே இல்லை. எலெக்ஷன் வந்துச்சு, பிஜேபி வந்து வெறும் மோடியோட கரிஸ்மேட்டிக்லயே வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய வெற்றி வந்து பெற்றது. பட் அப்போ வந்து நிறைய பத்திரிகைகள் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் பாசிபிள் லீடர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு 7th-8th பிளேஸ்ல யோகி ஆதித்யநாத் லாஸ்டா, சோ அன்சோ அண்ட் யோகி ஆதித்யநாத் மைட் ஆல்சோ கம் ஆஸ் சிஎம் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரால எழுதும் போது யோகி ஆதித்யநாத் பேர் இருந்தாங்க. நிறைய பேர் அவரை விட்டே விட்டாங்க. பட் சர்ப்ரைஸ் பேக்கேஜா யோகி ஆதித்யநாத் வந்தாங்க. பட் நம்மள மாதிரி அரசியல கொஞ்சம் உத்து நோக்குறவங்களுக்கு வந்து தெரியும், யோகி ஆதித்யநாத் சொன்னதோட முக்கிய காரணம் என்னன்னா பிஜேபி தன்னுடைய கோர் ஐடியாலஜியான ஹிந்துத்துவா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப உறுதியா இருக்காங்க அப்படின்றது அந்த அரசியல் நோக்கர்களுக்கு வந்து தெரிஞ்சு. ஸோ தான் ஒரு சாமியாரு, தான் வந்து காவி உடை அணிந்துதான் நான் வந்து பாராளுமன்றத்துக்குள்ளேயே போவேன் அப்படின்னு சொன்ன ஒருத்தரை வைக்கும் போதே அந்த பிச் வந்து மெசேஜ் வாஸ் லவுட் அண்ட் கிளியர். அண்ட் இன்னொரு மெசேஜ் வாஸ் நாங்க யோகி ஆதித்யநாத்தை ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம், லைக் அவர் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு சைன் வந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் யோகி ஆதித்யநாத் இஸ் நோன் ஃபார் இஸ் அக்ரஸிவ் பாலிடிக்ஸ். அந்த அக்ரஷனை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் திங்லயும் அவர் வந்து செயல்படுத்தினாரு. மிக முக்கியமான, நான் வந்து உத்தரப்பிரதேஷுக்கு போயிருந்த போது அப்பதான் கொஞ்சம் ஹிந்தி அப்படியே கத்துக்கிற ஸ்டேஜ், 2017-18 அந்த டைம்ல. அப்ப நான் அந்த லோக்கல் பஸ்ல எல்லாம் டிராவல் பண்ணும் போது பேச்சு கொடுத்த போது கேப்பேன், யோகி எப்படி பண்றாரு டக்குன்னு அப்படியே முறைச்சாங்க ஒரு 2-3 பேர் முறைச்சிட்டு, யோகின்னு சொல்லாது யோகி ஜின்னு சொல்லு அப்படின்னாங்க. பிகாஸ் ஒரு அவர் 6 இருக்கும், அவங்க ஏன் யோகி ஜி அப்படின்னு சொல்ல சொல்றாங்கன்னா அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணிக்கின ஸ்டோரிஸ், லைக் வந்து நாங்க எங்க ஊர்ல வந்து 7 எல்லாத்தையும் பந்த் பண்ணிடுவோம், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவோம், ஏன்னா ரவுடிசம் இருக்கும், பொண்ணுங்களை கடத்தின்னு போவாங்க, குண்டாஸ் நிறைய இருக்கும் எல்லாம். ஆனா யோகிஜி வந்ததுக்கு அப்புறம் எல்லாரையும் வந்து உண்டு இல்லைன்னு ஒழிச்சு கட்டிட்டாரு, இப்போ நாங்க ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் அந்த மாதிரி சொன்னாங்க. லா நாட லா நாட லாண்டாடுறதுதான் அடுத்த 5 பேச்சா இருந்துச்சு. அந்த லா நாடுற பேசிஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷனே அவர் ஃபேஸ் பண்ணாரு. அண்ட் சர்ப்ரைசிங்லி என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே மோடியோட கரிஷ்மால ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்சாலும் செகண்ட் எலெக்ஷன்ல மோடி பிளஸ் யோகின்னு இருந்துச்சு. இவரே வந்து மோடியே வந்து என்ன பேச்சு பேசினார்னா யூபி பிளஸ் யோகி உபயோகி அப்படின்றத அவர் பேசினார், உபயோகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி மோடியே வந்து அப்படி பேசினார். தன்னை பின்னுக்கு தள்ளி விட்டு யோகியை மோடியே ப்ரொஜெக்ட் செஞ்சாரு. இதை வந்து நம்ம பார்க்கலாம், பாஜக ஒரு சிஎம்க்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குது அப்படின்ட்டு. வேற பஞ்சாப்ல வந்து சிஎம் போஸ்ட் வச்சு ஒரு பேஸ்கெட் பால் விளையாட மாதிரி பண்ணாம மோடி, எல்லாருமே மோடி ஒன் மேன் ஷோன்னு சொல்லுவாங்க, இங்க மோடியே பின்னுக்கு தள்ளிட்டு யோகியை முன்னிறுத்தினாரு. இந்த விஷயத்த வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சு. சீட்டு கம்மி ஆயிடுச்சுன்னு எல்லாருமே சொன்னாங்களும் யோகி ஆதித்யநாத் தலைமையில் அவங்க ஃபேஸ் பண்ண எலெக்ஷன்ல பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் 40% மேல போயிருது. ஸோ ஆட்சியை பார்த்துட்டு இன்னும் நிறைய வாக்காளர்கள் பிஜேபிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்றத வந்து பார்க்கும்போது இது யோகி ஆதித்யநாத்துக்கு தனிப்பட்ட விஷயத்தில் கிடைத்த மிகப்பெரும் வெற்றி. 5 அவர் எம்பியா இருந்ததை விட இது வந்து மிகப்பெரிய சாதனை. ஏன்னா இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலம், கிட்டத்தட்ட ஒரு பிரேசிலுக்கு சமமான ஒரு கண்ட்ரியோட பாப்புலேஷனே வச்சுன்னு இருக்கிறாங்க அவங்கெல்லாம். அந்த மாதிரி ஒரு மாநிலம் வந்து மக்கள் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு வாக்களிக்கிறாங்க அப்படின் போது அது மிகப்பெரிய குவாலிஃபிகேஷன் ஆயிடுது. அடுத்த அந்த ரேஸ்ல இருக்கிறதுக்கே உங்களுக்கு டைரக்ட் குவாலிஃபிகேஷன் ஆயிடுது. அண்ட் நார்த், ஓவரால் நார்த் பெல்ட்ல அந்த ஹிந்தி ஸ்பீக்கிங் பெல்ட்ல வந்து யோகியோட அக்ரஸிவான அட்மினிஸ்ட்ரேஷன் நிறைய பேர் விரும்புறாங்க, எஸ்பெஷலி லா அண்ட் ஆர்டர் ரொம்ப விரும்புறாங்க. நெக்ஸ்ட் இந்த தேவையில்லாத போராட்டம் பண்றவங்கள வந்து அவங்க ஒடுக்குற விதம், போராட்டம்ன்றது எல்லா கண்ட்ரிலையும் இருக்கும் எல்லா இடத்துலயுமே இருக்கும், பட் பொது சொத்துக்களை டேமேஜ் பண்ற அளவுக்கு போராட்டம் போது பாத்தீங்களா அதை அவர் வந்து
கட் அண்ட் ரைட்டா கண்ட்ரோல் பண்ற விதம் எல்லாருக்குமே வந்து இம்ப்ரெஷனா இருக்கு. இந்த மாதிரி தன்னுடைய அதிரடி பேச்சாலையும் அதிரடி ஆக்ஷனாலையும் பாராளுமன்றத்தை திருப்பி பார்க்க வச்சாரு. தன்னுடைய அதிரடி நிர்வாகத்தால மொத்த இந்தியாவுமே இன்னைக்கு திருப்பி பார்க்க வச்சிருக்காரு. அதுலதான் அந்த லேடர் வந்து அவர் கிளைம் பண்ணியிருக்காரு. ஓகே ஓகே ஓகே. விக்னேஷ், இப்போ இந்த யோகி அப்படின்னு வரும் பொழுது ஒரு சாஃப்ட் இந்துத்துவால இருந்து ஹார்ட் இந்துத்துவா கொண்டு போறாங்க பிஜேபி அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா கிடைக்கும் பொழுதுலாம் அட்லீஸ்ட் எங்கேயாவது ஒன்று ரெண்டு இடத்துல வந்து மைனாரிட்டிஸை வந்து அபீஸ் பண்றதுக்கு வந்து பிஜேபி ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ பூர் சர்மா விஷயமா இருக்கட்டும், இல்லை இன்னைக்கு ராஜா சிங் விஷயமா இருக்கட்டும், எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணுது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்கலாம். ஆனால் யோகி வந்ததுக்கு அப்புறம் அது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா, அதை எப்படி பார்க்குறீங்க விக்னேஷ்? இதை நான் வந்து முழுக்க முழுக்க மறுக்கிறேன் தர்மா. இந்த 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 ஹார்ட் கோர் இந்துத்துவாக்கு பிஜேபி மாறுதான்ற வாதம் வந்து எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிட்டத்தட்ட அந்த யுனெஸ்கோ அவார்டு மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு ஊதி பெரிதாக்கப்பட்ட பின்போ. ஏன்னா ஏன் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங் பிஜேபி ஆரம்பிச்சதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கட்சி வளர்ந்துன்னு வருது. அவங்களோட பிரச்சாரம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, பிஜேபி இஸ் ஏ வெரி டேஞ்சரஸ் பார்ட்டி, பிஜேபி வந்து இந்துத்துவான்றது உலகத்துக்கே ஆபத்து, பிஜேபி ரத யாத்திரை பண்ணிட்டாங்க, பாபர் மசூதியை இடிச்சிட்டாங்க, பிஜேபி இஸ் டேஞ்சரஸ் டேஞ்சரஸ் டேஞ்சரஸ், இதேதான் சொன்னாங்க. மக்களோட செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமா வாஜ்பாய்க்கு வந்துச்சு. அப்ப நம்ம ஊர்லயே வந்து திமுக வந்து வாஜ்பாய் கூட கூட்டணி வச்சுச்சு. கூட்டணி வச்சு வாஜ்பாயோட ஆட்சி காலம் பொற்காலமா வந்து அமைஞ்சிச்சு. தங்க நாற்கரை திட்டத்துல இருந்து இந்தியா ஒளிர்கிறதுன்றது வந்து கண் கூட எல்லாருமே வந்து பார்த்தாங்க. டெஃபினெட்லி வாஜ்பாய் இஸ் த பெஸ்ட் சிஆ பெஸ்ட் பிஎம் இந்தியா சிஆவா எவர் ப்ரொடியூஸ்ட் அப்படின்றத வந்து நம்ம சொல்லலாம். ஸோ வாஜ்பாய்க்கு மக்கள் ஆதரவு வந்துருச்சு. அடுத்து அத்வானி தலைமைக்கு வராரு. உடனே எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வாஜ்பாய் வந்து ஒரு நல்லவர்ப்பா, வாஜ்பாய் வந்து பிஜேபி அது வரைக்கும் கொடுமையான பார்ட்டியா இருந்துச்சு, இப்போ வந்து வாஜ்பாய் நல்லவர், அவர் ஒரு மிதமான வலதுசாரி, அவர் ரைட் பர்சன் இந்த ராங் பார்ட்டி அப்படின்ட்டு இவங்களே வந்து பாட்டாலாம் கொடுத்து வாஜ்பாய் பரவாயில்லனாங்க. நெக்ஸ்ட் அத்வானி வந்து இதே மாதிரி, அத்வானி வந்து ஒரு கோர் 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 அப்படின்னாங்க. நெக்ஸ்ட் மோடி வந்தாரு. மோடி வந்தவன என்ன சொல்றாங்க, அத்வானி வந்து ஒரு இந்துத்துவவாதி, தீவிர இந்துத்துவவாதி இருந்தாலும் அரசியல்ல வந்து அவர் மிதமா தான் இருந்தாரு, மோடி வந்து பயங்கரமான இந்துத்துவவாதி, அது தீவிர இந்துத்துவவாதியா இருக்கிறாரு, அது தப்பு அப்படின்னாங்க. நெக்ஸ்ட் மோடி ஒரு டேர்ம் வந்து முடிச்சாரு. அடுத்த டேர்ம்ல இன்னும் மெஜாரிட்டி வந்தவொடனே டைரக்டா அமித்ஷாவை கூட்டிட்டு வந்தாங்க. அமித்ஷா கூட்டம் வந்தோடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அது வரைக்கும் எல்லா தொட்டத்துக்கெல்லாம் மோடி பதவி வழங்க வேண்டும்னு சொன்னவங்க அமித்ஷா வந்ததுக்கு அப்புறம் அந்த வார்த்தையை சொல்லலை. ஏன்னா மோடி பாட்டுக்கு நான் பதவி வழங்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாருனா, நெக்ஸ்ட் அமித்ஷா பிஎம்மா வந்து உட்காந்துருவாரு அப்படின்ட்டு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. உடனே டக்குன்னு என்ன ஆயிட்டார்னா, மோடி வந்து சாஃப்ட் கோர் ஆயிட்டாரு. மோடியே வந்து ஒரு சாஃப்ட் கோர் இந்துத்துவவாதி, அமித்ஷா வந்து ஒரு பயங்கரமான தீவிர இந்துத்துவவாதினாங்க. இப்ப நெக்ஸ்ட் யோகி ஆதித்யநாத் இந்த லைன்ல வந்த உடனே அமித்ஷாவும் மிதவாதி ஆயிட்டாரு. அமித்ஷாவும் பரவாயில்ல, ஒரு நல்ல ஒரு சாஃப்டான இந்துத்துவலாம், இவர் தான் ஹார்ட் கோர் இந்துத்துவாவா இருக்காருன்னு யோகிக்கு சொல்றாங்க. நாளைக்கு வேற ஒரு தலைவர் வருவாரு, அதுக்கு வந்து யோகியே பரவாயில்ல அப்படின்னு சொல்ல போறாங்க. அதுக்கு அடுத்ததுக்கும் இதே, இந்த ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன். நான் வந்து கடந்த 30 வருஷமா அதை சொல்லியிருந்திருக்கிறேன், 30 வருஷமா நடந்ததை நீங்க டேபிள் எடுத்து பாத்தீங்கன்னா, பிஜேபி ஒரு பயங்கரமான கட்சின்றத ஆரம்பிச்சு, வாஜ்பாய் நல்லவர், அத்வானி நல்லவர், மோடி நல்லவர், அமித்ஷா நல்லவர், நெக்ஸ்ட் யோகியும் அந்த லிஸ்ட் சார், யோகியும் நல்லவராவார், வேற ஒரு ஹார்ட் கோர் தலைவர் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து அது அந்த ஒரு சும்மாவே அந்த ஒரு பயம் இருக்கணும், ஒரு பூச்சாண்டின்ற பயம் இருக்கணும்ன்றதுக்காக இதை வச்சுன்னு இருக்கிறாங்க. அது மைனாரிட்டிஸும் வந்து புரிஞ்சுக்கா, சரி யூபியில மக்கள் ஓட்டு பண்ணியிருக்காங்கன்னா மைனாரிட்டிஸும் சேர்த்து தானே ஓட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து இது தெரிஞ்ச விஷயம் தான். சரி முஸ்லீம் மெஜாரிட்டி இருக்கிற இடத்துல நிறைய இடத்துல சோத்து இருக்கு, பட் ஸ்டில் பீப்புள் ஆர் டெண்டிங் டு பிலீவ், மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் ஆனா மைனாரிட்டிஸே வந்து பாத்தீங்கன்னா, முஸ்லீம் பெண்களோட வாக்கு வந்து யூபியில பயங்கரமா வந்து பிஜேபி குளிந்ததை பார்த்தோம், ட்ரிபிள் தலாக்கு ஒழிப்பு அந்த மாதிரி நிறைய விஷயத்துல வந்து. ஸோ அரசியலுக்கு தான் இங்க வந்து வாக்கு விழுதே தவிர, சும்மா இந்த தலைவருக்கு வந்து நம்ம ஓட்டு போடக்கூடாது அப்படின்லாம், இவர் ஹார்ட் கோரி இவர் சாஃப்ட் கோரி இவருக்கு மட்டும் ஓட்டு போடலான்லாம், அது அது வந்து கிடையாது. யோகி டன் த ஒர்க், ஷோட் த ரிசல்ட், மக்களுக்கு வந்து கிளீன் டிஃபரன்ஸ் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும், அதனால வாக்களிச்சிருக்காங்க. இந்துத்துவான்றதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஆடட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தானே தவிர, அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் த மேட்டர். ஓகே, யோகிக்கு கிட்டத்தட்ட 49 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் விக்னேஷ். இப்போ நாம வந்து அவரோட அடுத்த பிரதமர் அப்படின்ற அளவுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப காரசாரமான விவாதங்களும் அதை பத்தி தான் வந்து போயிட்டு இருக்கு. அமித்ஷாவுக்கும் அதே 56-57 வயசுல தான் வந்து இருப்பாங்க. பிரைம் மினிஸ்டர் மட்டும் தான் வந்து 70+ அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். வேற யாராவது காம்படிஷனா வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா யோகிக்கு? இப்ப தேவேந்திர பட்னாவிஸ் அதே வயசுல தான் இருக்காரு, ஹிமந்த பிஸ்வா சர்மா ஒரு ப்ரூவ்டு லீடர் அப்படின்னு சொல்லலாம், நார்த் ஈஸ்ட் பூரா தன்னோட கட்டுப்பாட்டு கொண்டு வந்துட்டார் அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு வந்து சொல்லப்பட்டு இருக்கு. வேற யாராவது அதே ஏஜ்ல வந்து யோகி அதிர்ஷ்டா காம்படிஷனா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா?
இல்ல இதெல்லாம் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் இருந்து வேற யாராவது ஒருத்தரும் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எப்படி போகும்னு நினைக்கிறீங்க விக்னேஷ், இந்த அரசியலினுடைய இந்த பாதை வந்துட்டு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புறேன். இது ஏதோ வந்து மோடி வந்து 75 வயசுன்னு அவராக ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணதால நடக்கிறது இது. இந்த இதெல்லாம் மோடி வந்து 70 வயசு 75 மேலேயும் நான் கண்டினியூ பண்ண விரும்புறேன்ற மாதிரி அந்த பாலிசி எதுவும் அவர் வைக்காம இருந்தார்னா டில் த எண்ட் ஆஃப் மோடி ஏரா மோடி இஸ் கோயிங் டு பி தி பிஎம் கேண்டிடேட். பிஎம் எலெக்ஷன் கமிட்டியில வந்து பாத்தீங்கன்னா எடியூரப்பா உள்ளவர் வந்திருக்கிறாரு, அதுக்கப்புறம் ஒரு சத்யேந்திரநாத் சிங் ஒருத்தர் அவர் 77, எடியூரப்பா வந்து 79, அந்த ரேஞ்சில் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்ப இதுல இருந்தே ஒரு இண்டிகேஷன் தெரியுது, 75னா எனக்கு மத்தவங்களுக்கு தான், உங்களுக்கு எனக்கு வந்துட்டு இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாமா அது? இல்ல சி, எடியூரப்பா வந்து சிஎம்மா இருக்கும்போது சில பல அரசியல் காரணங்களால் 1 இயர் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க. எடியூரப்பா நீக்கினா கர்நாடகாவில தோத்துருன்ற ஒரு பேச்சு இருந்தாலும் தில்லா வந்து எடியூரப்பா நீக்கினாங்க. அந்த விஷயத்த வந்து ரொம்ப என்டர்டெயின் பண்ணக்கூடாது அப்படின்றதுல பிஜேபி உறுதியா இருக்கு. ஈவன் குஜராத்ல ஆனந்தி பென் பட்டேலை வந்து ரிமூவ் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஸோ மோடி அவர் செட் பண்ண லிமிட்டை அவர் ஃபாலோ பண்ணுவாரு அப்படின்ட்டு தான் நான் எதிர்பார்க்கறேன். அண்ட் கட்சிக்கும் அது வந்து ஒரு நல்லதுதான், அடுத்தடுத்த இளம் ரத்தங்கள் வந்து அடுத்தடுத்து வந்துன்னே இருக்கணும். நான் சில தலைவர்கள் வந்து 90 வயசு ஆனாலும் 95 வயசு ஆனாலும் வந்து மகனுக்கே சொந்த மகனுக்கே நம்பி பதவி கொடுக்காம இருக்கிற காலத்துல ஒரு தலைவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு யங் பிளட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது வந்து வரவேற்கப்பட வேண்டிய விஷயமா தான் நான் வந்து பார்க்கறேன். அதுக்கு ஏத்த மாதிரி ஆனா யங் பிளட்ஸ் தயார் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். இன்னும் சில கட்சிகள் வந்து இருக்கு, யங் பிளட்ட தயாரே பண்ணாம டைரக்டா வந்து அனுப்பிச்சிட்டாங்க. அது இப்போ வரைக்குமே அவங்களால ஆட்சி பிடிக்காம எதிர்கட்சி அந்தஸ்து கூட வர முடியாம இருக்கு யங் பிளட் வந்து தயாராகாமலே டைரக்டா அனுப்பிச்சிட்டதால. பட் அட் த சேம் டைம் பிஜேபியில வந்து அந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை தயார்படுத்தி ஒவ்வொருத்தரும் அனுப்பிச்சிருக்காங்க. நீங்க சொன்ன போது அடுத்த லைன் ஆஃப் கண்டெண்டர்ஸ்லயே பாத்தீங்கன்னா பயங்கர காம்படிஷன் இருக்கிறத உங்களாலேயே பார்க்க முடியுது. தேவேந்திர பட்னாவிஸ் ஆகட்டும், தமிழ்நாட்டுல இருந்து அண்ணாமலை ஆகட்டும், தேஜஸ்வி ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா அதாவது நீங்க சொல்லும் போதே தெரியுது. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அத்வானின்னு வச்சுக்கலாம், செகண்ட் ஜென்ரேஷன் மோடி, தேர்ட் ஜென்ரேஷன் அமித்ஷா, ஃபோர்த் பட்னாவிஸ், ஃபிஃப்த் ஜென்ரேஷன் அண்ணாமலை ரேஞ்சுக்கு நம்ம வந்து பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அடுத்த 30-40 வருஷத்துக்கு வந்து கிளீனான ஒரு ரோட் மேப் கட்சிக்காக அப்படின்றத வந்து போட்டிருக்காங்க. ஹவுவர் இந்த சி அத்வானி இருக்கும் போதே தான் மோடியை வந்து பிரதமர் வேட்பாளரா பண்ணாங்க. ஸோ அத்வானியை விட பெரிய லீடர், அந்த கட்சியை வந்து குழந்தை மாதிரி கையிலேருந்து எடுத்து வளர்த்த லீடர் வந்து அவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டே கண்டிப்பாக இருக்க முடியாது. பட் மக்கள் கிட்ட வந்து சென்று ரீச் ஆகி கட்சியின் நல்லது எது, ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வழி எது அப்படின்றத பார்த்து அத்வானி மாதிரி இப்பீங்க பெரிய லீடரை அவரே வந்து தானாக பேக் போனார். நான் வந்து பிஎம் கேண்டிடேட்டாக இருந்தால் கஷ்டம், ஆனால் வேற மோடி இருந்தால் ஈஸி அப்படின்ட்டு அவங்களே பண்ணாங்க. ராஜ்நாத் சிங் வாஸ் த பார்ட்டி பிரசிடென்ட், அவரு சம்பந்தமே இல்லாம குஜராத்ல ஒரு சிஎம் இருக்கிற ஒரு கூப்பிட்டு வந்து அவர் ப்ரொபோஸ் பண்றாரு. ராஜ்நாத் சிங் பார்ட்டி பிரசிடென்ட் தான், நான் தான் நிப்பேன்னு கூட அவர் ப்ரொபோஸ் பண்ணிருக்கலாம். பட் அது பண்ணாம அவர் மோடிக்காக ஒர்க் பண்ணாரு. அந்த மாதிரி பிஜேபியில அந்த ஒத்துமை இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த லிஸ்ட் நீங்க சொன்னீங்களா, அந்த லிஸ்ட்ல வந்து இதுல யோகி ஆதித்யநாத் ஈஸியா டாப்ல இருக்காரு. ஹேமந்த பித்வா பிஸ்வாஸ் கூட நல்ல நேம் இருக்கு, நார்த் ஈஸ்ட்ல அவர் மிகப்பெரிய ஃபேஸா இருக்கிறாரு. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரை வந்து எப்படி மோடிக்கு ஒரு அமித்ஷா மாதிரி இருக்காரோ அந்த மாதிரி யோகி ஆதித்யநாத் இருக்கும்போது நம்பர் 2ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஹேமந்திர பிஸ்வாஸ் இருப்பாரு அப்படின்றது என்னோட பர்சனல் அப்பீல். மெயின் ரீசன் என்னன்னா அந்த மிகப்பெரிய ஹிந்தி பெல்ட்ல வந்து யோகியோட வீச்சு அப்படின்றது அதிகமா இருக்கு. ஹிந்தி பெல்ட்டை தாண்டி ஓரளவுக்கு இப்ப கர்நாடகாலையும் ஹைதராபாத்லயும் யோகிக்கான அந்த வீச்சு, அந்த ஒரு கரிஷ்மா அப்படின்றது வந்து டெவலப் ஆயிருக்கு. வேற நார்த் ஈஸ்ட் மட்டும்தான் ஹேமந்திர பிஸ்வாஸ் கிட்ட கண்ட்ரோல் இருக்கு. அந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா யோகி ஒரு டாப் கண்டென்டராகவே இருக்காரு. அண்ட் யோகி வந்ததுக்கு அப்புறம் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு யோகியே அவருக்கான வயசாகும் போது கட்சியின் நலன் கருதி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வழி விடுவாருன்றதை நானும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகே ஓகே ஓகே. வேற ஏதாவது சவால்கள் யோகிக்கு இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்களா தினேஷ்? ஏன்னா இஸ் வெரி வெரி யங், அதாவது இன்னைக்கு வந்து அத்வானி அவர்களுக்கு வந்து மோடி அவர்கள் ஒரு மாற்றா வந்து வந்தது காரணம் என்னன்னா ரெண்டு எலெக்ஷன் அவர்கள் வந்து தோல்வி அடைந்தார்கள் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். வேற இங்க பாத்தீங்கன்னா அசுரபலத்தோட ஃபர்ஸ்ட் டைம் வந்து 272 கிராஸ் பண்ணாங்க, செகண்ட் டைம் வந்து 300 கிராஸ் பண்ணாங்க. இந்த 350-400 டார்கெட் வச்சு போறதுல நம்மளால வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் அவரோட ஹெல்த் எஃபெக்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இல்லை. ஒரு வாரத்துக்கு 10 ஊருக்கு போக சொல்லிட்டு வந்தாலும் ஒரு 100-150 ப்ரோக்ராம் அட்டன் பண்ண சொன்னாலும் அட்டன் பண்ற அளவுக்கு வந்துட்டு ஹீஸ் வெரி ஹெல்த். எங்கேயுமே வந்து குறை நெறிகள் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். என்ன எங்களால எதுவும் பண்ண முடியல, எதிர்கட்சிகள் வந்து குழம்புறதை நம்ம வந்து பார்த்துக்கொண்டிருக்கோம். அப்படி இருக்கிற ஒரு நிலைமையில்
யோகி ஆதித்யநாத்துக்கு குறைஞ்சது ஒரு 2034 இல்ல 2029 அப்படிதான் வந்து ஆட்சி அவர் வந்து பிரதமர் ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டா இல்ல நம்ம பாத்திருக்கோம் இப்போ மோடி வந்து மூதரை சீஃப் மினிஸ்டர் ஆகி அதுக்கப்புறம் அவர் வந்து ப்ரொமோட் பண்ணாங்க அதே ஸ்டைல் வந்து ப்ரொமோட் பண்ணாங்களா ஏன்னா பல்வேறு இருக்கு மத்திய பிரதேஷ் வந்துட்டு உங்களுக்கு தெரியாத ஒண்ணு கிடையாது மத்திய பிரதேஷ்ல வந்து சிவராஜ் சிங் சௌஹான் தொடர்ந்து நான்காவது முறையா வந்துட்டு இருக்கிறார் அப்படின்ற மாதிரி ரமன் சிங் மூணு முறை வந்துட்டு இருந்தார் சோ அந்த மாதிரி ஒரு ஒரு நிலைமைக்கு வந்து யோகி ஆதித்யநாத் வந்தால் மட்டுமே அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க யோகி முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஹி இஸ் கோயிங் டு கேரி த லெகசி ஆஃப் மோடி இப்போ ஜென்ரலா என்னன்னு சொல்லுவாங்கன்னா சச்சின் டெண்டுல்கரோட அர்ஜுன் டெண்டுல்கருக்கு தான் பிரஷர் அதிகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா அர்ஜுன் டெண்டுல்கர் இன்னும் ஆடல பட் ஒரே ஒரு கேட்ச் மிஸ் பண்ணா கூட ரெக்கமெண்டேஷன்ல வந்தோம் பா அப்படின்னுவாங்க உண்மையிலேயே அந்த பையனுக்கு டேலண்ட் இருக்கா இல்லையான்றத பார்க்க மாட்டாங்க இப்படி இப்படி ஒரு கமெண்ட் வரும் ஸோ மோடி மாதிரி ஒரு மிகப்பெரிய தன்னிகரற்ற தலைவருக்க விட்டு போற இடத்த நீங்க ஃபில் பண்ணும் போது அது நேச்சுரலாவே ஒரு ப்ரெஷர் அந்த அந்த ப்ரெஷரை வந்து உங்களால கண்டிப்பா ஹேண்டில் பண்ண முடியாது அண்டு இப்போ மோடி என்ன பண்ணிட்டாருன்னா இன்னொரு விஷயம் 272 303 ஏத்துனாரு 303 நெக்ஸ்ட் 350 ஏத்தி கொடுத்துட்டாருன்னா 350 to 349 வந்தாலே வந்து அவ்வளவுதான் யோகி வந்து முடிச்சிட்டாரு யோகி வந்து பாஜகவை காவு கொடுத்தாரு அப்படின்னு வந்து பாப்பாங்க இவந்தோ 350 தாண்டிட்டாங்கன்றது யாரும் பார்க்க மாட்டாங்க மோடி அந்த பிஜேபியோட பலத்தை குறைத்து கொண்டிருக்கிறார் மக்கள் எல்லாம் ஹார்ட் இந்துத்துவாக்கு எதிராக கிளம்பிட்டார்கள் அந்த மாதிரி பிரச்சாரம் வரும் அந்த பிரச்சாரத்தை அவர் எப்படி எதிர்கொள்ள போறாரு அப்படின்றதுக்கும் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து மோடி அவர்களே ஃபேஸ் பண்ண அந்த ஒரு கஷ்டம் ஒரு ஸ்டேட்டை மேனேஜ் பண்ணிட்டு சென்ட்ரல் லெவல்ல போகும்போது நிறைய விஷயங்கள்ல நீங்களே முரண்பட வேண்டியிருக்கும் ஸ்டேட் சிஎம்மா இருக்கும்போது ஸ்டேட் நலனை பேச வேண்டியிருக்கும் அண்ட் சென்ட்ரல் இதுல போகும்போது சென்ட்ரல் வேற விஷயம் உதாரணத்துக்கு மோடியே ஒரு இடத்துல வந்து அந்த டிஃபர் ஆனாரு ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் நாங்க கண்டிப்பா ஒத்துக்க மாட்டோம் இந்த ஸ்டேட் சிஎம்மா இருக்க வரைக்கும் சொன்னாரு பட் சென்ட்ரல்ல போகும்போது இந்தியாவின் நலன் அப்படின்னு யோசி மாநில நலனுக்கு மாநில உரிமைக்காக அவர் பேசினாரு இந்தியாவின் நலன் போது சில ஸ்டாண்டர்ட் டிஃபர் பண்ண மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி சில ஸ்டாண்ட்ஸ் வந்து அவர் டிஃபர் பண்ண வேண்டியிருக்கும் அண்ட் மோர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து இந்தியா அப்படின்னும் போது ஒரு பெரிய கல்ச்சுரல் டைவர்சிட்டி யூபியில நீங்க ஒரு அரசியல் பண்றீங்க அதே அரசியல் வந்து எல்லா இடத்துலயும் நம்மளால பண்ண முடியாது அதே மாதிரி வந்து மக்களை ட்ரீட் பண்ண முடியாது ஸோ அந்த கல்ச்சுரல் டைவர்சிட்டியும் வந்து யோகி ஆதித்யநாத் ஹேண்டில் பண்றதுக்கு அவருக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம நினைக்கிறேன் ஏன்னா யூபியில வந்து அவருக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல வந்து குண்டர்களை கட்டுப்படுத்தினாலே போதும் அது மிகப்பெரிய வெற்றியா இருந்துச்சு அவருக்கு வேற தமிழ்நாடு ஆந்திரான்னு வரும்போது அங்கே குண்டாஸ் ப்ராப்ளம் இல்லை வேற விதமான எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் ஸோ எக்கனாமி டேர்ம்ஸ்ல வந்து ஒன்று யோகி வந்து இப்போ வரைக்கும் பெரிய நம்பர்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காரா அப்படின்றது வந்து நமக்கு தெரியல அட்மினிஸ்ட்ரேஷன் தான் அவங்களோட மெயின் பிரச்சாரமா இருந்துச்சு எக்கனாமி பத்தி பெருசா அவங்க இந்த தேர்தல் பிரச்சாரத்தையும் பேசினா ஸோ எக்கனாமி நம்பர்ஸும் வந்து காமிக்கணும் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் அண்ட் இன்னொன்று நீங்கள் கேட்டிருந்தீங்க லைக் பல பேர் வந்து 2 தடவை 3 தடவை சிஎம் ஆனதுக்கு அப்புறம் தான் இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்ட்டு அது மோடி யோகிக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ்னே வந்து பார்க்குறேன் மோடிக்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 தடவை தொடர்ந்து சிஎம் ஆனதுக்கு அப்புறம் தான் இன்ஃபேக்ட் அவர் கூடவே வந்து சிவராஜ் சிங் சௌஹானும் ஆனார் பட் மத்திய பிரதேஷ் மாடலும் யாரும் பேசல குஜராத் மாடலும் பேசினாங்க 2009 வந்து பாத்தீங்கன்னா அவர் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டு இருக்கிறார் ஏன்னா அப்போ அத்வானி தலைமையில தோத்ததுக்கு அப்புறத்துல இருந்து மோடி மோடி அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் எல்லாமே அடிப்படைதான் அவர் கூடவே ஜெயிச்சிருந்தாரு சிவராஜ் சிங் சௌஹான் யாரும் மத்திய பிரதேஷ் மாடல்னு பேசல குஜராத் மாடல்ன்றதுதான் எல்லாருமே வந்து பேசினாங்க த ரீசன் பிஹைண்ட் தட் வாஸ் மத்திய பிரதேஷ் இன்னைக்கு வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் எக்கனாமியா தான் இருக்கு அக்ரிகல்ச்சர்ல இருந்துதான் மெயினான ஜிடிபி வந்து மத்திய பிரதேஷ் டெவலப் ஆகுது வேற குஜராத் வந்து எக்கனாமி வைஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமா பண்ணுச்சு அந்த டிஃபரன்ஸ் தான் சொல்றேன் யோகி வந்து சிறந்த நிர்வாகியா இருக்கிறாரு லா அண்ட் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் எக்கனாமிலேயே அவர் நம்பர் காமிச்சாருன்னா அவரை வந்து கண்டிப்பா அந்த ரேஸ்ல வந்து யாராலையும் பில்டு பண்ண முடியாது இந்த இடத்துலதான் மற்றவங்களோட அவர் காம்படிஷனா இருக்க முடியும் பட் யோகின்றவர் வந்து இப்பயே நம்ம பேசணும் 2வது தடவை சிஎம் ஆனவர்னே நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் யோகி தான் அடுத்த பிஎம்மான்றது ஸோ அவர் 3 தடவை சிஎம் ஆனும் 4 தடவை சிஎம் ஆனோன்ற டார்கெட் ஒன்றும் இருக்க தேவையில்ல பட் ஒரே ஒரு விஷயம் 2027 நடக்க போற எலெக்ஷன்ல வந்து யோகி ஒருவேளை தோற்கடிக்கப்பட்டால் அது எதிர்கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக மாறிடும் ஏன்னா யோகி ஒன்றும் தோற்கடிக்க முடியாத சக்தி இல்லை அப்படின்றத மக்கள் அகிலேஷ் யாதவே போதும்பா அவரை தோற்கடிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க காட்டுறதுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த ஒரு எலெக்ஷனை யோகி ஆதித்யநாத் ரொம்ப கேர்ஃபுல்லா ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்குன்றது என்னோட ப்ரொஜெக்ஷன் ஓகே 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 ரொம்ப நன்றி விக்னேஷ் ரொம்ப ஆழமா வந்து இந்தியாவோட வருங்கால அரசியலையும் வந்து கொடுத்து காமிச்சிருக்கீங்க மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி தர்மா நன்றி